அம்மையும் அப்பனுமாய் காட்சியளிக்கும் குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் மைசூருக்கு இணையாக தசரா கொண்டாட்டம். இந்தியாவிலேயே மைசூருக்கு இணையாக தசரா திருவிழா கொண்டாடப்படுவது தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில்தான். இங்கு ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடக்கும் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்கின்றனர். வேடம் அணிந்து ஆட்டம் பாட்டம் பாடி காணிக்கை சேர்த்து கோயில் உண்டியலில் சேர்ப்பதுதான் தசரா திருவிழாவின் சிறப்பு. இந்த கோயிலின் வரலாற்றை காண 85 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். தசரா திருவிழாவின் 10 நாட்களும் இங்கு சிறப்புதான். ஒவ்வொரு நாளும் இரவில் அம்மன் திருவீதியுலா நடைபெறும். 1ஆம் நாள் திருவிழா அன்னை முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் துர்க்கை. 2ஆம் நாள் திருவிழாவில் கற்பக விருட்ச வாகனத்தில் விஸ்வகர்மேஸ்வரர். 3ஆம் திருநாள் ரிஷப வாகனத்தில் பார்வதி. 4ஆம் திருநாள் மயில் வாகனத்தில் பாலசுப்பிரமணியர். 5ஆம் திருநாளில் காமதேனு வாகனத்தில் நவநீத கிருஷ்ணர். 6ஆம் திருநாளில் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்த்தினி. 7ஆம் திருநாள் பூஞ்சப்பரத்தில் ஆனந்த நடராஜர். 8ஆம் திருநாள் கமல வாகனத்தில் கஜலட்சுமி. 9ஆம் திருநாள் அன்ன வாகனத்தில் கலைமகள் திருக்கோலத்திலும் திருவீதியுலா நடக்கிறது. 10ஆம் நாள் திருவிழாவில் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் நள்ளிரவு 12 மணிக்கு வழக்கமாக சிதம்பரேஸ்வரர் கடற்கரையில் நடைபெறும். காப்பு கட்டி வேடம் அணிவதுதான் இந்த தசரா திருவிழாவின் சிறப்பு. தசரா திருவிழா கொடியேற்றத்திற்கு பின்னர் பக்தர்களுக்கு திருக்காப்பு அணிவிக்கப்படும். தசரா திருவிழா நாட்களில் அன்னை முத்தாரம்மனின் அருள் வேண்டி காப்பு கட்டி வேடம் அணிவோர் உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். காப்பு கட்டிய பின்னரே வேடம் அணிதல் வேண்டும். வேடம் அணிபவர்கள் எந்த வேடம் அணிந்தாலும் அது புனிதமானது என்பதை உணர்ந்து அதன் புனிதத்தன்மையை பேணி பாதுகாக்க வேண்டும். வேடம் அணிபவர்கள் அன்னையின் நாமங்களை மட்டுமே உச்சரிக்க வேண்டும். வேடம் அணிபவர்கள் இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஏந்தி வரக்கூடாது. காலி வேடம் அணிபவர்கள் பெண்ணாயிருந்தால் 10 வயதிற்குட்பட்டவராகவும் அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். வேடம் அணியும் பக்தர்கள் 11, 21, 31, 41 நாட்கள் கடும் விரதம் கடைபிடிப்பர். காளி வேடம் அணிபவர்கள் கடற்கரையில் நீராடி 41 நாட்கள் கடும் விரதம் மேற்கொள்வர். 1ஆம் திருவிழா முதல் 10ஆம் திருவிழா வரை தினமும் கொண்டாட்டம்தான். வேடம் அணிபவர்கள் அம்மனின் வேடமான காளி வேடம், கிருஷ்ணர், ராதை, ராஜா, ராணி, தர்மன், குரங்கு, புலி, கரடி, பைத்தியக்காரன், குரவன், குரத்தி, பிள்ளையார், முருகன் போன்ற பல்வேறு வேடங்கள் அணிந்து தாரை தப்பட்டை மேல தாளம் என ஊரு ஊராக சென்று ஆட்டம் பாட்டம் பாடி காணிக்கை சேர்ப்பர். இதற்காக 1000க்கும் மேற்பட்ட தசரா செட்கள் உள்ளன. இவர்கள் அனைவரும் 10ஆம் திருவிழா நாளன்று சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண குலசேகரன் பட்டினத்தில் கூடுவர். அன்று இரவு முழுவதும் கலை நிகழ்ச்சிகள், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம் என இருக்கும். பின்னர் மறுநாள் அம்மன் வீதியுலா வந்து கோயில் சேர்ந்த பின்னர் கொடி இறக்கப்படும். அதன் பிறகு பக்தர்கள் காப்பு கலைவர்.